தனுஷ் ஐஸ்வர்யாவின் திருமணமும் சரி விவாகரத்தும் சரி இரண்டுமே தம்பதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பினால் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்றாலும் ஒரு தகப்பனான ரஜினியின் நிலைமை பரிதாபத்தையே ஏற்படுத்தி வருவதாக தெரிகிறது. தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே முறைப்படி பிரிந்துள்ளனர், அதை அறிவித்தும் விட்டனர். இந்த விவாகரத்துக்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை, அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. அதே சமயம் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றுள்ளவர் தனுஷ் என்பதால் விவாகரத்துக்கான காரணங்கள் தெரிய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது. அதனால் யூகத்தின் பேரிலும் அனுமானத்தின் பேரிலும் சந்தேகத்தின் பேரிலும் கற்பனையின் பேரிலும் எண்ணற்ற தகவல்கள் இணையதளத்தில் வட்டமடித்து கொண்டு இருக்கின்றன. இருவரும் தாங்களாகவே விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டது போல தாங்களாகவே விருப்பப்பட்டு பிரிந்தும் உள்ளனர் என்றாலும் ரஜினி என்ற மையப்புள்ளியை தவிர்த்துவிட்டு இவர்களை பார்க்க முடியாது. காரணம், இவர்களின் திருமணமே ரஜினி என்ற புகழ் செல்வாக்குமிக்க தனிநபரை அடிப்படையாக வைத்துதான் அமைந்தது. ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா என்ற அடைமுடியுடன் தான் தனுஷுடனான கிசுகிசுகளும் அன்று வட்டமடித்தன. ஆரம்ப காலத்தில் சில சர்ச்சைகளில் ரஜினி சிக்கியிருந்தாலும் கூட தனக்கென இமேஜை தமிழகத்தில் அவர் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொண்டார். சூப்பர் ஸ்டார் என்ற பெயரை எடுக்க எத்தனையோ அக்னி பிரவேசங்களை ரஜினி இந்த நிற அரசியலில் நிகழ்த்து காட்ட வேண்டியிருந்தது. இது அத்தனையும் சுக்குநூறாக உடைந்தது ஐஸ்வர்யாவின் காதல் கிசுகிசுக்களால். உண்மையே சொல்லப்போனால் இவர்களின் திருமணத்தை முதல் முதலில் எதிர்த்தது ரஜினிதான் என்று அன்று பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிட்டன. ஐஸ்வர்யாவும் தனுஷின் சகோதரியும் நெருங்கிய தோழிகளாக அன்று இருந்தார்களாம். இவர்களின் நட்பு பிற்காலத்தில் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே காதல் மலர அடித்தளம் அமைத்தது என்றே சொல்லப்பட்டது. மற்றொரு புறம் தனுஷ் படத்தை ஆல்பர்ட் தியேட்டரில் பார்த்துவிட்டு ஆல்பர்ட் தியேட்டரிலேயே தனுஷ் மீது ஐஸ்வர்யாவுக்கு காதல் வந்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த காதல் எப்படி அவர்களுக்கு வந்தது என்பதை விட இந்த திருமணத்தை எப்படி ரஜினி ஏற்றுக்கொண்டார் என்ற ஆவல்தான் அதிகமாக எதிரொலித்தது. இரண்டு நாட்களுக்கு முன்பு பயில்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டி தந்திருந்தார். அதில் தனுஷ் ரஜினிக்கு மாப்பிள்ளையான கதை குறித்து ரஜினியே சொன்னதாகவும் கூறியிருந்தார். அதாவது தனுஷ் ஐஸ்வர்யா காதல் குறித்து அதிக கிசுகிசுகள் வெளியானதால் தான் வேறு வழியில்லாமல் திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறியுள்ளார். பயில்வான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை, ஆனால் ஐஸ்வர்யாவின் பிடிவாதம்தான் ரஜினியின் மனமாற்றத்திற்கு காரணம் என சினிமா வட்டாரத்தில் அப்போது பேசப்பட்டது. மற்றொரு புறம் மகள் ஐஸ்வர்யாவை விட தனுஷ் வயதில் சிறியவர் என்பதால் ரஜினி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றார். அளவுக்கு அதிகமாக வெளிவந்த கிசுகிசுக்களா, வயது வித்தியாசமா, மகளின் பிடிவாதமா, தனுஷை ரஜினி வேண்டாம் என்று சொல்ல எது காரணம் என்று தெரியாமலேயே இந்த திருமணம் ஒரு வழியாக நடந்து முடிந்தது. தென்னக திரையுலகின் முக்கிய புள்ளியாகவும் தமிழகத்தின் மிக முக்கிய விஐபியாகவும் கருதப்படுகிற ரஜினிகாந்த் வீட்டு திருமணத்தை அவரது குடும்பத்தினர் அறிவிக்கவே இல்லை. மாறாக வெகு சாதாரணமாக அந்த செய்தியும் வெளியானது பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதன் பிறகு தனுஷால் ரஜினியின் மானம் கப்பலேறியதாக செய்திகள் மீண்டும் கிசுகிசுத்தன. ரஜினி தனுஷ் இயல்பாகவே கிசுகிசுகளுக்கு பெயர் பெற்றவர், அதிலும் அவருடன் நடிக்கும் நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டவரும் கூட. அதிலும் சில நடிகைகளின் விவாகரத்துக்கு காரணம் தனுஷ் தான் என்ற பேச்சும் தொடர்ந்து கிசுகிசுக்கப்பட்டு வருவது இயல்பாகியே விட்டது. இதில் முதலில் சிக்கியது நம்பர் பெயர் கொண்ட படத்தில் நடிக்கும் போது வாரிசு நடிகருடன் தான். அந்த படத்தில் இருவரும் மிக நெருங்கி பழகியதாகவும் ஒரு கட்டத்தில் தனுஷை விட்டு பிரிய மாட்டேன் என பிடிவாதமாக அந்த நடிகை இருந்ததாகவும் இந்த பிரச்சனையை ரஜினிகாந்த் கவனத்துக்கு ஐஸ்வர்யா கொண்டு சென்றதாகவும் உடனே தன்னுடைய நெருங்கிய நண்பரை தொடர்பு கொண்டு மகளை கண்டித்து வைக்க ரஜினிகாந்த் வலியுறுத்தியதாகவும் கிசுகிசுவின் முதல் நெருப்பு பற்றி கொண்டது. இதன் பிறகு நடிகையான பால் பெயர் கொண்ட நடிகை, சமீபத்தில் விவாகரத்து பெற்ற நடிகை, வெளிநாட்டு நடிகை என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே இருக்க இவை அனைத்துமே ரஜினியின் கவனத்துக்கு விடாமல் சென்று கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் கேட்டு ரஜினி நொந்து போனதாகவும் கூறப்பட்டது. இப்படி ஆரம்பத்தில் இருந்தே தனுஷ் மீதான பார்வை ரஜினிக்கு வேற மாதிரியாக அமைந்துவிட்டது என்பதால் அல்லது தனுஷ் மீதான வெளிவந்த செய்திகளெல்லாம் வதந்தியா என்றும் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் ரஜினியை இந்த விவகாரம் நிறையவே உலுக்கி போட்டுள்ளது எனலாம். சமீப காலமாக ரஜினிக்கு உடம்பும் சரியில்லை, இதனாலேயே அரசியலுக்கு வராமலேயே அரசியலில் இருந்து விலகும் முடிவை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதாக ரஜினி எடுத்த முடிவு அவருக்கு மன ரீதியான பாதிப்பையும் தாக்கத்தையும் நிறைவே ஏற்படுத்தியிருந்ததை நம்மால் மறுக்க முடியாது. 1000 பிரச்சனைகள் வீட்டுக்குள் இருந்தாலும் உடலில் 1000 தொந்தரவுகள் இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை சந்திப்பதை மட்டும் ரஜினி ஒருபோதும் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. இப்போது புத்தாண்டு அன்று கூட ரசிகர்களை மகிழ்ச்சியுடன் சந்தித்தார் ரஜினி. அதே சமயம் வீட்டிற்குள் இத்தனை நாளும் இத்தனை புயல் வீசி கொண்டிருந்ததை ரஜினி எப்படி சமாளித்தார் என்பதை நினைத்து பார்க்கவே மலைப்பாக இருக்கிறது. எது எப்படியோ ஒருவரது புகழானது
எங்கோ உச்சாணி கொம்பில் அவர்களை உயர்த்தி வைத்தாலும் சில சமயம் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகளானது எதிர்பாராத விதமாக அவர்களை சறுக்கி கொண்டு வந்து மண்ணில் தூசிப்படிய விட்டுவிடும் என்பதற்கு ரஜினியும் ஒரு உதாரணம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.